டாடா சன்ஸ் குழும தலைவராக இருப்பவர் என் சந்திரசேகரன். தற்போது ஏர் இந்தியாவை டாடா சன்ஸ் குழுமம் வாங்கிய பிறகு அந்த விமான நிறுவனத்தின் தலைவராகவும் மார்ச் 14 நியமிக்கப்பட்டிருக்கிறார் சந்திரசேகரன். தமிழ்நாட்டில் நாமக்கல் மாவட்டத்தில் பிறந்தவர் என் சந்திரசேகரன். தற்போது மும்பையில் மனைவி லலிதா, மகன் பிரணவுடன் வசித்து வருகிறார். சந்திரசேகரனுக்கு 59 வயது. 1987 முதல் டாடா குழுமத்தில் பணியாற்றி வருகிறார். இவரை நன்கு அறிந்தவர்கள் சந்திரா என அழைக்கிறார்கள். தமிழ்நாட்டின் நாமக்கல்லில் உள்ள மோகனூரைச் சேர்ந்த இவர் விவசாய குடும்ப பின்னணியை கொண்டவர். இவரது தந்தை ஸ்ரீனிவாசன் வழக்கறிஞர். தாத்தா காலத்துக்கு பிறகு குடும்ப சொத்துக்களை கவனித்து வந்தார். தந்தையுடன் தங்களுக்கு சொந்தமான 15 ஏக்கர் தோப்புக்கு சென்று வாழை, கரும்பு, நெல் சாகுபடி பணிகளில் இவரது குடும்பம் ஈடுபடும். வாழ்க்கையில் உயர வேண்டுமானால் சிக்கனம், நேர்மை மற்றும் விடாமுயற்சியை கடைபிடிக்க வேண்டும் என தனது தந்தை சொல்லிக் கொடுத்த 3 தாரக மந்திரங்கள் தான் தனது வாழ்வின் வெற்றிக்கு ரகசியம் என்று அடிக்கடி இவர் கூறுவார் என அவருடன் பணியாற்றியவர்கள் நினைவு கூர்கின்றனர். சந்திரசேகரன் தீவிர புகைப்பட கலைஞர், மாரத்தான் ஈடுபாடு மிக்கவர். ஆம்ஸ்டர்டாம், பாஸ்டன், பெர்லின், நியூயார்க், டோக்கியோ, மும்பை ஆகிய நகரங்களில் நடந்த மாரத்தான் ஓட்டங்களில் இவர் பங்கெடுத்துள்ளார். பள்ளி கல்வியை மோகனூர் அரசு பள்ளியிலும், மேல்நிலை கல்வியை ஆங்கில வழி கல்வியிலும் படித்தவர். திருச்சியில் உள்ள தேசிய தொழில்நுட்ப கல்வி நிறுவனத்தில் BSc, கோயம்புத்தூர் தொழில்நுட்ப கல்வி நிறுவனத்தில் MCA படிப்பை முடித்தார். ஆரம்ப கல்வியை மேற்கொண்ட போது பள்ளி செல்ல தினமும் 3 கிலோமீட்டர் தூரத்துக்கு சந்திரசேகரன் தனது சகோதரர்களுடன் நடந்து செல்வது வழக்கம். தனது 46வது வயதில் டாடா குழுமத்தின் இளம் தலைமை செயல் அதிகாரியானார். பதவியேற்றவுடன் டாடா குழுமத்தை 23 கிளைகளாக பிரித்து அவற்றின் தலைமை நிர்வாகிகளுக்கு அதிகாரங்களை பகிர்ந்து வழங்கினார். ஞாபகத்திறன் அதிகம் மிக்கவராக அறியப்படும் சந்திரசேகரன் தமது நிறுவனத்தில் குறைந்தது 5000 பேரின் முதல் பெயர்களையாவது அறிந்து வைத்திருப்பார் என அவருடன் பணியாற்றும் ஊழியர்கள் கூறுகின்றனர். தனக்கு பிடித்தமானவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை பெயர் சொல்லி அழைக்காமல் பாஸ், பாஸ் என்றே அழைப்பது சந்திரசேகரனின் வழக்கம். டாடா குழும தலைமை செயலதிகாரியாக இருந்தபோது தேசிய மென்பொருள் சேவை நிறுவனங்களின் சங்கமான நாஸ்காமில் 2012 முதல் 2013 வரை தலைவராக சந்திரசேகரன் இருந்துள்ளார். டாடா குழுமத்தில் சந்திரசேகரன் மட்டுமின்றி அவரது சகோதரர் என் கணபதி சுப்பிரமணியமும் உயர் பொறுப்பில் இருக்கிறார். இவர் டாடா கன்சல்டன்சி நிறுவனத்தின் தலைமை செயலாக்க அதிகாரியாக இருக்கிறார். 39 ஆண்டுகளாக இவர் டாடா நிறுவனத்தில் பணியாற்றி வருகிறார். சந்திரசேகரனின் மற்றொரு சகோதரர் என் ஸ்ரீனிவாசன் தமிழ்நாட்டின் பெரும் தொழில் நிறுவனமான முருகப்பா குழுமத்தின் நிதிப்பிரிவு இயக்குநராக இருக்கிறார். பட்டய கணக்காளரான ஸ்ரீனிவாசன் கார்ப்பரேட் நிதி விவகாரங்களில் நிபுணத்துவம் பெற்றவர்.